ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம 48 லாஸ் ஆஃப் பவர் ராபர்ட் கிரீனோட புத்தகத்தை ஒரு நாளைக்கு ஒரு அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 47வதுல டு நாட் கோ பாஸ் தி மார்க் யூ எய்ம்ட் ஃபார் இன் விக்டரி லேர்ன் வென் டு ஸ்டாப் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெற்றியை நம்ம நிர்ணயிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெற்றியை தாண்டியும் நம்மளுக்கு ஓடணும் அப்படின்ற ஆசை வரும், வெற்றியை தாண்டியும் நம்ம யோசிக்காம ஓட ஆரம்பிப்போம். ஆனால் அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கு நமக்கு என்ன தேவையானது அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த வெற்றின்ற ஒரு விஷயம் கிடச்சதுக்கப்புறமா நம்மளே நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே என்னால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கையில் இப்போ எதை வேணால் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினாலையும் ஒரு கர்வத்தினாலையும் நம்ம அதை தாண்டி சில விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம். கொஞ்சம் யோசிக்காமல் சில விஷயங்களையும் செய்ய ஆரம்பிப்போம். அதுவே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய டவுன்ஃபாலுக்கும் காரணமாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ராஜாக்களுக்குமே வந்து தன்னுடைய ராஜாங்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கும். இதனால் நிறைய ராஜாக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாடுகளுக்கு படையெடுத்து போயிருப்பாங்க. சில நாடுகளுக்கு கால்குலேட் பண்ணி படையெடுத்து போய் அந்த இடத்துல அந்த நாடு ஜெயிக்கவும் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அதோட அவங்களுடைய விரிவாகத்தை அவங்க நிறுத்திக்காம தன்னுடைய பலம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்காம அதையும் தாண்டி ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி ஓட ஆரம்பிச்ச போது தான் வந்து தன்னுடைய எல்லா விஷயத்தையும் இழந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதராக மாறி கடைசியாக தன்னுடைய எல்லா ராஜாங்கத்தையும் இழந்துட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். இது நம்ம ஹிஸ்டரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நடந்திருக்கும். ஏன், நம்ம வாழ்க்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளே சில மனிதர்களை பார்த்துருப்போம். தன்னுடைய பிஸ்னஸில் ரொம்ப சூப்பராக ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இதனால அவங்களுக்கு என்ன யோசனை வந்திருக்கும்னா, நம்ம எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் சூப்பராக செஞ்சிருவோம் போல இருக்குன்னு நினச்சி 4-5 பிஸ்னஸ் எடுத்து செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, தன்னுடைய பிஸ்னஸில் மட்டும்தான் தான் ராஜா, எல்லா பிஸ்னஸ்லையும் அவரால் போய் ஜெயிக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியாது. இது தெரியாமல் அவங்க எல்லா விஷயத்துக்கும் போகிறதுனால ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இதுவே அவங்களுடைய டவுன்ஃபாலுக்கும் காரணமாகிடும். ஸோ நம்மளுடைய வெற்றியோட இலக்கு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும். ஆனால் அந்த இலக்கை தாண்டி ஓடாமல் பார்த்துக்கணும். நம்மளுடைய கர்வம் நம்மளுடைய வெற்றியின் இலக்கை நமக்கு சின்னதாக்கி காமிக்கும். அதை தாண்டி இருக்க விஷயங்களையும் சின்னதாக்கி காமிக்கும். அதை நம்ம நம்பக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்யுங்கள்.